இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் விரைவில் குணமடைய சென்று வர வேண்டிய பரிகார ஸ்தலங்க. இப்போ கொரோனாவோட பாதிப்பு அதிகமாக இருக்கிறதால இந்த பதிவை போட்டிருக்காங்க. கொரோனா பாதிக்கப்பட்டதால் அவங்களால போக முடியாது. ஸோ அவங்க ரத்த சம்பந்தமானவங்க இந்த கோவிலுக்கு போகிறது சிறப்புங்க. இதை பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. கடந்த ஒரு வருடமாக கொரோனாவோட பாதிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் நாட்டில் பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு, மற்றும் மக்களும் அவதிக்குள்ளவர்களும் நிறைய உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்குங்க. இந்த கொரோனாவில் இருந்து விடுபட முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தனி மனிதரோட இடைவெளி மற்றும் அரசு சொல்லும் விதிமுறைகளை பின்பற்றுவது சிறப்பு. இது குறிப்பாக அரசு சம்பந்தமானது. மற்றும் மருத்துவர்கள் சொல்லும் ஆலோசனையை நம்ம பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அவங்க சொல்கிற டயட்ஸாக இருக்கட்டும், என்ன மெடிசன்ஸாக இருக்கும், இதெல்லாம் வந்து அரசாங்கம் சொல்கிற ரூல்ஸையும் ப்ளஸ் மருத்துவர்கள் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணுறது முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேலே இறை சக்தின்னு ஒன்று இருக்குது. அந்த இறை சக்தி தான் நம்ம எல்லாரும் இயக்குது. இது நான் நம்புகிற விஷயம். நான் நம்புறது ப்ளஸ் என்னோடய கிளைண்ட்டுக்கு என்ன சொல்லணும் அதை தான் இந்த பதிவு மூலிமா நான் சொல்ல விருப்பப்படுறேங்க. இறை சக்தி, இறைவனால் தான் எல்லாமே நடக்குதுன்னும் போது, இந்த கொரோனாவோல பாதிப்பில் இருக்கும்போது என்னென்னலாம் அறிகுறி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சுவாசம் சம்பந்தமான ப்ராப்ளம், லங்ஸ் மற்றும் இருதயம் சம்பந்தமான ப்ராப்ளம், மற்றும் சளி, இருமல் மற்றும் காய்ச்சல், இதெல்லாம் தான் அறிகுறிகளாக இருக்கும். இதனால் உடல் சோர்வடையுது, மனசாலையும் பாதிப்பு ஏற்பட்டுரும். இது கொரோனாவால் ஏற்படுற பாதிப்புங்க. இதுக்கான எளிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இறைவனை நம்ம வணங்குறது. இந்த பரிகார ஸ்தலம் வந்து மொத்தம் ரெண்டு இருக்குங்க. முதல்ல இருக்கிறது வந்து தாயுமானவர் திருக்கோவில் மலைக்கோட்டையில் இருக்குது. இந்த கோவிலில் இருக்கிற இறைவனை வணங்குவதால் சளி, இருமல், காய்ச்சல், ஜுரம் இந்த மாதிரியான பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கோவில்களுக்கு கொரோனா பாதிக்கப்பட்டவங்க கட்டாயம் போக முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட ரத்த சம்மந்தமாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அந்த கோவிலுக்கு போய் அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணுறது சிறப்புங்க. இது பரிகாரத்தில் ஒன்று, தாயுமானவர் திருக்கோவில். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இருதயாலீஸ்வரர் திருக்கோவில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருநின்றவூர்ல இருக்குது. இது இருதயம் சம்பந்தமான திருக்கோயில். இந்த திருக்கோயிலில் இருக்கிற இறைவனை வணங்குறதால இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகள், சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், லங்ஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் மூச்சு விடுறதுக்கான பிரச்சனைகளை சால்வ் ஆகிறதுக்காக இந்த திருக்கோயில். ஸோ இந்த ரெண்டு கோவில்களையும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களோட ரத்த சம்பந்தமானவங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம். இது பண்ணி வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இப்போது ஒரு 2 டேஸாக லாக்டவுன் அப்படின்ற மாதிரி இருக்குது, கோயில்கள் திறக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கிறதால இந்த ரெண்டு ஐயரோட ஃபோன் நம்பரை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ஃபோன் நம்பர், ரெண்டு ஐயரோட நம்பரும் இருக்குது. அந்த ஐயரோட நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு, யாருக்கு கொரோனா பாதிக்கப்பட்டிருக்கோ அவங்க ப்ளஸ் அவங்க குடும்ப சம்பந்தமான இருக்கவங்களோட பெயர், ராசி, நட்சத்திரம் மற்றும் கோத்திரம், வீட்டு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. இது ஐயரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது பெட்டருங்க. இந்த ரெண்டு பரிகார ஸ்தலத்தையும் மனதார வேண்டி நம்ம அர்ச்சனை பண்ணும்போதும், பட் முடியாதவங்க வீட்டில் இருந்தும் அந்த இறைவனை வேண்டுறதாலும் கொரோனாவோட பாதிப்பு குறைக்கும், மற்றும் மேலும் அந்த அறிகுறி அதை மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறது. இது நான் உணர்வு பூர்வமாக உணர்ந்தது, மற்றும் என்னோடய பல கிளைண்ட்ஸுங்களுக்கு இந்த அட்ரஸை கொடுத்து மேலும் சில விஐபிகளுக்கும் கொடுத்து அவங்களுக்கும் ரெக்கவர் ஆகியிருக்காங்க. ஸோ அதை தான் இந்த பதிவாக நான் போட்டிருக்கேன். அதனால் இந்த முழு பதிவும் கேட்கும் போது தான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா, கடைசியாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பதிவுக்கு முக்கிய காரணம்னா, கொரோனாவோட பாதிப்பு இப்போ அதிகமாக இருக்கிறதால நம்ம மக்கள் அவதிப்படாமல் இருக்கிறதுக்காக இறை வழியான இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலயமா பாதிப்புலேருந்து குறைய வரும். ப்ளஸ் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல்நிலை மேலும் பாதிப்படாமல் விரைவில் குணமடைந்து அவங்க நார்மல் லைஃபுக்கு வரத்துக்கு தாங்க இந்த பரிகாரம். இதை ஃபாலோ பண்ணி வாழ்க்கையில் இறைவனோட ஆசி பெற்று வெற்றி பெற மீண்டும் இறைவனை பார்த்து வருகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரியான பதிவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக இருந்தால் இந்த ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் என வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய மொபைல் நம்பர் உங்களோட பதிவிலேயே இருக்குது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.